ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டிராவல் ஸ்பேர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கிறோம், ஆக்ஷன் கேமரா இது, நாய்ஸ் பிளே விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இது. ஸோ அந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ் வந்துச்சு, 5999 வந்துச்சு. அமேசானில் வாங்கினேன் நான். நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்க ரிவ்யூஸ் வந்திருக்குது, அப்புறம் நெகட்டிவான ரிவ்யூஸ் ரெண்டுமே வந்திருக்குது. ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் சேனலில் வர்ற மாதிரி அந்த அன்பாக்சிங் லெவலில் இருக்காது. எங்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் அண்ட் வந்து ஒரு பிளேடு. இதை வச்சு தான் வந்து அன்பாக்ஸே நான் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், அவ்வளோதான். என்னோட அன்பாக்சிங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிளேட் ஒன்று தான், 1 ருபி பிளேடு தான் இது. அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மேலே அப்சைடு இதுதான். பட் இங்கே வந்து இன்வாய்ஸ் ஒட்டி இருக்கிறனால நான் வந்து பேக் சைடில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த கேமரா. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமரா ஒன்று, கேமராவோட கேஸ் பாக்ஸ் எல்லாமே ஒன்று இருக்குது. அண்டு வேறு ஒன்றும் இல்லை, வேறு வந்து எல்லாமே பேப்பர்ஸ் தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் கேமரா, நாய்ஸ் பிளே விளாக், நாய்ஸ் பிளே விளாக் எடிஷன். நாய்ஸுங்கிறது ஒரு கம்பெனி, அந்த பிளே விளாக் எடிஷனுங்கிறது வந்து அவங்களோட மாடல் நேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 4K வீடியோ அண்ட் 170° சூப்பர் வைடு ஆங்கிள் அண்ட் 16 MP 3-axis ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அப்புறம் எக்ஸ்டர்னல் மைக் இது கூட கொடுப்பாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் வேண்டியதை நான் இது வாங்கினேன். கோப்ரோவில் எக்ஸ்டர்னல் மைக்கு நம்ம பார்த்தோம்னா அது அதோட அடாப்டரே வந்து கிட்டத்தட்ட 11,000 பக்கம் வருது. கோப்ரோக்கு வாங்கினோம்னா கோப்ரோ ஹீரோ 8 இப்போ லான்ச் ஆயிருக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 33 or 43 சம்திங். அதுக்கு அடாப்டர் நம்ம வாங்கணும், அதுக்கப்புறம் மைக்கு வாங்கணும், இதெல்லாமே வாங்கணும். பட் இது வந்து அது கூடயே மைக்கு வருது, அதனால நான் வந்து இதை நான் சூஸ் பண்ணேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் பாக்ஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் இதோட மவுண்ட்டு, ஸ்ட்ராப்பு, மைக் எல்லாமே தருவோம்னு நினைக்கிறேன். இது ஓப்பனே ஆக முடியும், ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுருக்குறேன். எஸ், ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிற கேமரா. இங்கே ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த மவுண்ட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அந்த பாக்ஸ் கூட ஒரு பிளாஸ்டிக் கொடுத்து அதில் ஃபிட் பண்ணிட்டாங்க அந்த மவுண்ட்டை. ஃபஸ்ட்டு அந்த மவுண்ட்டை நம்ம கழட்டிடலாம். இவ்வளோதான் இந்த கேமரா. இதுதான் வந்து ஆக்ஷன் கேமரா. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டர்னல் மைக்கு, ஸ்ட்ராப்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் கேஸு, ஸ்க்ரூ மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட்டு, இது ஒரு ஸ்க்ரூ. சைக்கிள் ஹேண்டில் பாரில் மாட்டுற ஒரு மவுண்ட் இது, இதுவும் ஒரு மவுண்ட்டு. நிறைய மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் மாட்டலாம்னு நினைக்கிறேன். தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸு, டபுள் சைட் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் ஹெல்மெட்டில் ஒட்டி நம்ம மவுண்ட்டு ஸ்டிக் பண்ணோம். தென் கிளாத் கொடுத்துருக்குறாங்க, சார்ஜ் பண்ணுறக்கு ஒரு யூஎஸ்பி. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யூசர் மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க, அது வாங்கின அடுத்த நாளே அது எங்கேயாவது தொலைச்சிருவோம் நம்ம. இதுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, சரி பார்ப்போம் இதுக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமரா ஆன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா. இந்த கேமரா வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ். வெளியே இருக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ், உள்ள கேமரா வேற மாதிரி இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஓகே பட்டன், ஒரு மெனு பட்டன், ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் ஒரு சார்ஜர் ஸ்லாட்டு, ஒரு HDMI அவுட்புட்டு, ஒரு எக்ஸ்டர்னல் மைக் போர்ட்டு. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன்ஸு. தென் அடியில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சார்ஜ் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதில் சுத்தமாக பேட்டரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் சுத்தமாக பேட்டரி இல்லை, சார்ஜ் பிஃபோர் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நான் போட்டு இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோக்கு பின்னாடி நான் ஆட் பண்ணுறேன், ஸோ பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் மைக் போட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடாமல் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அதோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி. நான் 4K எடுக்கல, 1080 தான் நான் எடுக்கிறேன். 4K நான் எடுக்கல. ஸோ எனக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சிஸ்டமில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. போத் ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி ரெண்டுமே எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. சிஸ்டமில் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து நைட்லி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகேன்னு தான் எனக்கு தோணுச்சு நைட்டோடது.
இருந்தது. பட் மார்னிங்கோடது நான் டெஸ்ட் பண்ணல. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேமரா வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. கோப்ரோ கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது இது. பட் இதோட ஸ்க்ரீனில் நம்ம வந்து வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் சிஸ்டமில் போட்டு பார்த்தோம்னா கூட கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து மைக் போடாமல் எடுத்துகிட்டு இருக்கிறது. எக்ஸ்டர்னல் மைக் போடாமல் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதோட வாய்ஸ் எப்படி இருக்குது, அதோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஃபியூச்சரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது தான் இருக்குது. இதில் ஸ்பீக்கரும் வந்து சின்ன ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. வால்யூம் எவ்வளோ தான் வச்சாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்குது, கம்மியாக தான் கேட்குது.